Hi friends. மக்காலி பொருளாதார சிக்கல கூட எடுத்துடலாம், ஆனா இந்த சிக்கல. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, யூடியூப்பில் என்ன வீடியோ போடுறதுன்னு தெரில, கண்டென்ட்டே இல்லை. சரி, அதான் உங்களையே கண்டென்ட்டாக மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு உங்ககிட்டயே கண்டென்ட் வாங்கி அதை ஒரு வீடியோவாக போடலான்னு இன்ஸ்டாகிராமில் ஒரு Q&A செஷன் போட்டேன். அந்த ட்ராப்பில் நிறைய பேர் மாட்டி சிக்கி சில கேள்விகள் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கான ஒரு ஆன்சர்லாம் இந்த வீடியோவில் சொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு முயற்சி. பாடி தொலையும். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், நீங்கள் எப்படி ப்ரோ கண்டென்ட் கிரியேட்டரா? நீங்கள் உங்கள் ஸ்டோரியை சொல்லுங்கள். அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. என்னன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி, அதாவது ஒரு வருஷம் 1.5 வருஷம் முன்னாடி, கிரிஞ்சு அப்படின்ற வார்த்தை வந்து பயங்கரமாக பரவ ஆரம்பிச்சுது. என்னடா கிரிஞ்சு கிரிஞ்சு கிரிஞ்சுனா எனக்கு புரியுது. அதாவது கிரிஞ்சுனா பார்க்கும்போது ஒரு மாதிரி ஐய அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை தான் கிரிஞ்சு அப்படின்றாங்க. பட் அதனுடைய ஆக்சுவல் டெஃபினேஷன் என்னன்னு நான் தேடிட்டு இருக்கும்போது அதுக்கான பதில் என்கிட்டே கிடச்சிது. என்ன அப்படின்னா, நானே என்னுடைய 1 வருஷம் 1.5 வருஷம் முன்னாடி இருக்கிற பழைய வீடியோஸை பார்த்து வச்சுக்கோங்களேன், பக்கா கிரிஞ்சாக இருந்தது. சரி, ஓகே, மக்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் பண்ண ஆரம்பித்தேன். அதை இன்னும் ஈவன் மோர் கிரிஞ்சாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா போக போக நல்ல கான்செப்டாக திருடி அதை வந்து நான் வீடியோவை பண்ண ஆரம்பித்து, வீடியோ நல்லா இல்லைனா கூட கான்செப்ட் நல்லா இருக்குன்றதுக்காக லைக் போட்டு போகிறாங்க. சரி, ஓகே, இப்படி தான் நான் கண்டென்ட் கிரியேட்டராக மாறினேன். இது ஏதோ காமெடி பேசுகிறா. கடவுள் இருக்காரா இல்லையா, நம்பலாமா நம்பக்கூடாதா? அதாவது எடுத்த உடனே ரெண்டாவது கேள்வியிலேயே என்ன ஒரு கான்ட்ரவர்சியில் என்னது சர்ச்சைகள், ஆபாசம் தவிர்ப்போம் நண்பன்ற மாதிரி சர்ச்சைகள் தவிர்ப்போம் நண்பா. இப்போ நான் சொன்னால் இதை தான் பிரச்சனை ஆகுமா? இப்போ கடவுள் இல்லைன்ற மாதிரி ஏதாவது சொன்னால் நீங்கள் டிஸ்லைக் பண்ணுறீங்களா? இல்லைனாலும் பண்ணுவாங்கடான்றீங்களா? சொன்ன உடனே ஜங்க வாங்குற பார்த்தியா? உன்ன மாதிரி ஆள்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்து நேரடியாக சவால் விட்டா பின் வாங்குற பாரு. என்ன பெண்ணு, நான் எப்படி சொல்கிறேன், கடவுள்கிட்டே இதுக்கான பதில் கொடுத்துட்றேன். கடவுள் ரெண்டு வரட்டும், நேரில் வந்து நான் இருக்கேன்டா வெண்ணே அப்படின்னு சொல்லட்டும். அப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவர் இருக்காருவா அப்படின்னு நான் சொல்கிறேன். அது வரைக்கும் நான் பார்க்காத விஷயத்தை நான் எப்படி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ பேசும்போது இல்லாத ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி உங்களை ஏமாற்றக்கூடாதோ? நீங்கள் அதான் என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க. இப்போ கிச்சு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அப்படின்னா, ஓகே, இவனே சொல்லிட்டான் அப்படின்னா மோஸ்ட்லி கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சில பேர் டபுள் செக் பண்ணுவீங்க, அது ரொம்ப சந்தோஷம், ஃபைன். அதே மாதிரி இருக்காரா இல்லைன்ற கேள்விக்கும் நான் ஒரு ப்ரூஃபோட ஆன்சர் சொன்னால் தான் நல்லாயிருக்கும். ஸ்டோரி போட்டு 23 hours ஆகுது, இப்போ குவெஸ்டின் கேட்டா வீடியோ போடுவீங்களா? கண்டிப்பா போடுவேன் நண்பா. என்கிட்ட கண்டென்ட் இல்லை அப்படின்றதுனால தான் உங்ககிட்ட கண்டென்ட் கேட்டு அதையே நான் வந்து ஒரு வீடியோவை போட்டுட்டு இருக்கேன். பட் இந்த கேள்வியில் எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்லை, இருந்தாலும் நான் உனக்காக போட்டிருக்கேன். அதனால் நீ என்ன பண்ற, எனக்காக லைக்க போடுற? போடுவல, போடுவே மாட்டியா? போட்டுருவல? உங்களுக்கு மூவி பண்ண சான்ஸ் கிடைச்சா போவீங்களா? யார் கூட மூவி பண்ணுவீங்க? ஒரு பெஸ்ட் ரைட் ஹாண்டா, அவர் கூடவே டிராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். அவர் ஒரு ஸ்டிஃபான ஒரு பர்சனாக இருக்கணும், அவருக்கு ஏற்ற மாதிரி நானும் ஒரு ஸ்டிஃபான பர்சன் மாதிரி இருந்தால் நான் என் மூஞ்சி பார்த்தா ஒரு குழந்த மாதிரி இருக்கும், குழந்த புள்ள. பட் இருந்தாலும் ஒரு ரோலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறிப்பேன். எது எப்படியோ பழைய கிச்சு, அந்த இன்ஃபர்மேஷன் ஆர் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பேசுகிற கிச்சு எப்போ வருவார்? என்ன ப்ராப்ளம்னா, இன்ஃபர்மேஷன் பேசுகிறேன் ஆனால் அதுக்கான ரீச் இல்லை, அதுதான் மேட்ரு. இப்போ வந்து ஒரு 100 பேர் வந்து இன்ஃபர்மேஷன் வேணும்னு கேட்குறீங்கன்னா, ஒரு 1000 பேர் வந்து வண்டாண்டா தூக்கிங்க அப்படின்ற மாதிரி ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதாவது நான் இப்போ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டுமே பேசுகிறவன் அப்படின்னா, ஐ கேன் ஸ்டிக் ஆன் வித் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த உலகத்தில் எல்லாத்துக்கான ஆடியன்ஸுமே இருக்காங்க. இப்போ இன்ஃபர்மேஷனே வந்து மூவ் ஆகாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இப்போ மதன் கௌரி பேசுறது எல்லாமே இன்ஃபர்மேஷன் தான், அவர் எங்கேயோ இருக்காரு. அதனால் இன்ஃபர்மேஷனுக்கான ஆடியன்ஸ் இருக்காங்க. நான் டிஃப்ரெண்ட் ஜேர்னல் அட்டன் பண்ணுறேன், நான் இன்ஃபர்மேஷன் பேசுகிறேன், அப்புறம் வந்து இன்வெஸ்டிகேஷன் கேசஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கேன், மர்டர் கேசஸ், அது ஃபன் கான்செப்ட் போட்டுட்ருக்கேன், ஓன் கான்செப்ட்டு, அப்புறம் லிப்ஸிங்க் பண்ணுறேன், ஏதோ பண்ணின்னுக்கிறேன். கரெக்டாக இதுதான் என்னோடய ஜேர்னல்னு சொல்ல முடியாது, ஏன்னா அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸை கவர் பண்ண பார்க்குறேன். அப்படின்னும் போது எந்த ஜேர்னலுக்கு ஆடியன்ஸ் கிட்ட நிறைய வரவேற்பு இருக்குது அப்படின்றத அந்த ரேஷியோ தான் எடுத்து என்னால் பண்ண முடியுது. இப்போ இவ்வளோ ஆடியன்ஸில் கொஞ்சம் பேர் தான் இன்ஃபர்மேஷன் பிடிக்குது அப்படின்னா, நான் இன்ஃபர்மேஷன் மட்டுமே போட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற ஆடியன்ஸில் வந்து இவனை ஃபாலோ பண்ணது ஒரு விஷயத்துக்காக இவன் வேறு ஏதோ பண்ணிட்டு கிடக்கிறான், கரும அன்ஃபாலோ பண்ணி. சாரி ஃபார் டிராகிங் இட். நீங்கள் லைக் போட்டால் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போடுவேன். அதுதான் ஹாப்பி மேரேஜ் லைஃப் அண்ணா, அக்காவுக்கு விஷ் பண்ணேன்னு சொல்லிவிடுங்க. மை க்வெஸ்டின், ஹோப் மேலே ஹோப் வைக்கலாமா வேணாமா?
இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? திடீர்னு பேசினா ஒரேடியா பார்த்திபன் மாதிரி புரியாம பேசிடுறீங்க. இல்லாத ஒரு விஷயத்து மேல நம்பிக்கை வச்சு அது நம்மளை பார்த்துக்கும், அது வந்து செஞ்சிடும், அது நம்ம முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோம்பேறி நம்ம ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்து ஃபெயிலியராக போகிறதுக்கு பதிலாக நம்பிக்கை மேலே நம்பிக்கை வைக்கிறது எந்த ஒரு தப்புமே கிடையாது. அந்த நம்பிக்கை மேலே நம்பிக்கை வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது யாரோட நம்பிக்கை? நம்மளோட நம்பிக்கை. நம்மளோட நம்பிக்கை மேலே நம்மளே நம்பிக்கை வச்சிருக்கோம், அதனால் அந்த நம்பிக்கை நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்காகவே அந்த எந்த விஷயத்து மேலே நம்பிக்கை வச்சிருக்கோமோ அந்த விஷயத்தை அடையிறதுக்கு நம்ம அதுக்கான ஒர்க்கு பண்ணுவோம். எனக்குள்ள மனசு, மனசுக்கு வெளியே கண்ணு, கண்ணுக்கு வெளியே பொண்ணு, பொண்ணுக்குள்ள மனசு, மனசுக்குள்ள நான். புரியுதா? இது யார்ட்ட சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். எதை நோக்கி ஒருத்தன் ஓடுறானோ அவனுக்கு தான் அது கிடைக்கும். உட்காந்துனே இருந்தால் அது நம்மளை தேடி வராது, கரெக்டா? ஏதோ ஒரு விஷயம் சொன்னேன், நீங்கள் வேறு எதுவும் தப்பாக நோட்டை ஏத்திஸ்ட். ஓகே, மேரேஜுக்கு அப்புறம் எதையாவது விஷயம் மிஸ் பண்ணுறீங்களா? அதிகமாக வெளியே போய் சாப்பிடுவேன், அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா என் ஒய்ஃப் வந்து என் மேலே பயங்கர கேரிங், ஸோ எனக்கு உடம்புக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதிகமாக வெளியே போய் சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக் பண்ணுவாங்க. உண்மையாக சொல்லவா, நான் எப்போல்லாம் வெளியே போய் சாப்பிட்றேன்னு அவளுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வரணும், அதனாலே வெளியே போக முடியல. ஒய் இப்போலாம் த்ரில்லர் ஹாரர் வீடியோஸ் போடுறது இல்லை? மிஸ்ஸிங் தட் வெரி மச். ப்ளீஸ் டூ தட், ப்ளீஸ் டூ வீடியோஸ் ஆன் தட். அதாவது என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா, சில பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, மெசேஜ் அனுப்புவாங்க, ப்ரோ ஹாரர் வீடியோ போடுங்க, த்ரில்லர் வீடியோ போடுங்க, கொஞ்ச நாளாக வந்து அதை பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நீங்கள் போடவே மாட்டீங்க போடுறா அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஆனால் போட்டதுக்கப்புறம் 6 மணி நேரம், 7 மணி நேரம், சம்டைம்ஸ் 13 மணி நேரம்லாம் உட்காந்து எடிட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து மெசேஜ் வரும், ப்ரோ உங்கள் வீடியோ செம்ம ஹாரராக செம்ம த்ரில்லராக இருந்தது ப்ரோ, ஒரு கட்டத்துக்கு மேலே பார்க்கவே முடியல, வெளியே வந்துட்டு அந்தளவுக்கு பயமாக இருந்தது. ஏண்டா நீ வெளியே வர்றதுக்காக வாடா, நான் வந்து 10 மணி நேரமாக உட்காந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், உட்காந்து பாடுறா, பயந்து சாவடா. இல்லை சாவாதீங்க, எனக்கு ஒரு லைக் போயிடும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், ரீச்சுக்காகவும் லைக்ஸுக்காகவும் நிறைய சைக்கோ பார்த்துருக்காங்க, அவங்ககிட்டலாம் மாட்டிக்காதீங்க. இந்த மாதிரி தன்மையானவங்கக்கிட்ட இருங்க, லைக் வரலனாலும் வியூஸ் வரலனாலும் எப்போவுமே வீடியோ போடுற மாதிரி இந்த மாதிரி தன்மையான ஆளுங்க கூட இருங்க. லைக் போடுறா, தோஸ் கைஸ் ஆர் ரியலி சைக்கோபாத்ஸ். போடுவல, லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வீடியோஸு இதுக்கு ரிலேட் நேரங்காலம் தெரியாமல் ஃபோன் பண்ணுவாங்க, கட் பண்ணிடலாமா? அட்டன் பண்ணி நின்றுச்சு. ஆமாம், நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு காரணம் பேரண்ட்ஸோட தப்பான வளர்ப்பா ஆர் பசங்களோட தப்பான சேர்க்கையான்ற மாதிரி கேட்டிருந்தாரு. நான் வந்து இந்த விஷயத்தில் வந்து பேரண்ட்ஸை குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ எல்லா பேரண்ட்ஸுமே வந்து நீ நல்லா படிக்கணும், நீ டாக்டர் ஆகணும், நீ வந்து ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக நிறைய விஷயங்களை ஃபீட் பண்ணுறாங்க. அதெல்லாம் எடுத்துக்காத கம்யூனிட்டி, நீ உனக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்கன்ட்டு அதில் வந்து நீ வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டே அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா அதில் கூட சொல்லணும், வெண்ணை நீ தாண்டா எல்லா படியும் எடுத்துக்கணும், யூ ஷுட் டேக் ஆல் த பிளேமுங்கிறேன். ஏன்னா எந்த அப்பா அம்மாவும் போயிட்டு அந்த பொண்ணை போயிட்டு நீ வந்து மொலஸ் பண்ணு, ரேப் பண்ணு, ஹராஸ் பண்ணு இதெல்லாம் சொல்லி கொடுக்க போகிறது கிடையாது, கரெக்டா? சாரி, நான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். பொண்ணில் வந்து ரோட்டில் வந்து அப்படியே ஒரு போகிற போக்கில் வந்து ஒரு ஹராஸ் பண்ணுறது இதான் ஒரு ஹீரோயிசம் நினச்சிருப்பேன். ஆக்சுவலாக இதெல்லாம் என்ன நினச்சிட்டு பாருங்க, பஸ்ஸில் வந்து தொங்கிக்கினே போனால், ஃபுட்போலில் போனால் கெத்து ஹீரோயிசம், இதெல்லாம் ஹீரோவாட உள்ளே உட்காந்துக்கிறான், எல்லாம் உன்னை திட்டுவா, அவங்க அப்பா அம்மா அக்கா தங்கச்சி வரப்போகிற பொண்டாட்டி எல்லாரும் திட்டிகிட்டு இருப்பான், எல்லாரும் எப்படி திட்டி வாங்கிட்டு இருக்க, நீ ஹீரோ வாடா. சிரிப்பு தான் உங்களை பார்த்தா வருது, உங்களை பேசினாலே சிரிப்பு பார்த்தாலே ஜோக்கீங்களா? அண்ணி உங்களுக்கு குக் பண்ணி கொடுத்த ஃபர்ஸ்ட் ஃபுட் என்ன? ஆஹா, பீட்ரூட் பொரியல், அப்புறம் வந்து ஒரு ஆம்லெட். அந்த ஆம்லெட் கூட ஓகே நல்லதா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பீட்ரூட் பொரியலை சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 நாள் எனக்கு பின்னாடி ரெட் லைட், கப்ப 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 கப்ப. When you start doing TikTok, did your parents support you? அதுக்கப்புறம் இதை கேட்டிருக்காங்க, பட் ரிலேட்டடாக இதாக தான் இருக்கும். எனக்கு கிடைச்ச மாதிரி பேரண்ட்ஸ் மற்றவங்களுக்கு கிடைப்பாங்களா அப்படின்றது தெரியாது. நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், டிக்டாக் வந்த சமயத்தில் டிக்டாக்னாலே அது வந்து ஒரு மோசமான பிளாட்ஃபார்ம், டிக்டாக் பண்ணாலே கெட்டு போயிடுவாங்க பசங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பூமில் இருந்தது, எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையுமே கெட்ட பேர். ஆனால் என் ஃபேமிலியில் எங்கள் அப்பா அம்மா ஒரு வா இன்னி வரைக்கும் என்ன ஒரு 3 வருஷம் இருக்கா, 3.5 வருஷமாக இருக்குமா, இன்னி வரைக்கும் ஒரு வார்த்தை கெட்டதில்லை, எதுக்கு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. ஏன்னா ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கேற்ற மாதிரி இன்னி வரைக்குமே டிக்டாக்ல முகம் சுளிக்கிற மாதிரி நான் அந்த ஒரு வீடியோவும் போட்டிருக்க மாட்டேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. மேபி ஒரு சில வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஓப்பன் டாக்காக இருக்கும், அது வந்து உங்களுடைய கருத்து, உங்களுடைய ஒப்பீனியன் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒப்பீனியனுக்கு அப்போஸாக இருக்கிறதுனால சில பேருக்கு வந்து இவன் அப்படிலாம் பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்குமே தவிர, எனக்குள்ள ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரியே ஆரம்பிச்சு வேற ஏதோ ஒன்று பேசி போய் முடிப்பேன். கைண்ட்லி டாலரேட். நீங்கள் சிஎம்மாக இருந்தால் இந்த இப்போ இருக்கிற செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை
ஸ்டாப் பண்ண உங்களால் என்ன செய்ய முடியும் அந்த மாதிரி கேட்டிருக்கீங்க. ஓகே, ஆக்சுவலாக வந்து கவர்மெண்ட் வந்து அதனுடைய வேலையை செஞ்சுட்டு தான் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம தான் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு இப்போ ஒரு கேர்ளுக்கு வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா அதை உடனே இமீடியட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் இருக்குன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, ஓகே, இந்த கேள்வி கேட்டதுனால எனக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இப்போ நம்ம நெட்டில் வந்து தெரிய பார்ப்போம். எனக்கும் தெரியாது, நம்பர் இருக்குன்றது தெரியும். மாட்டிக்கிச்சு, 14417 அப்படின்றது தான் இந்த ஹராஸ்மெண்ட்டை உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான நம்பர்.